செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் ராணுவ பயிற்சியின் போது 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 7 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். அரிசோனா மற்றும் கலிபோர்னியா எல்லைப் பகுதியான யூமா என்ற இடத்தில் கடந்த சில நாட்களாக ராணுவ பயிற்சி நடைபெற்றது. புதன்கிழமை நடந்த பயிற்சியின் போது அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான கோப்ரா மற்றும் ஹாய் வகை ஹெலிகாப்டர்கள் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேராக மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் 7 பேர் பலியானார்கள். இதுவரை விபத்துக்கான காரணம் தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டு உள்ளதாகவும் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். Any training environment or activity that we do can be dangerous. Obviously being in the military, there's an inherent risk in whatever we do, no matter what your job is. And Marines are trained the way that we want to fight, and so they're going to go out there and conduct that training as if they were, you know, in a combat zone. சீனாவில் ஏடிஎம் கொள்ளையில் இருந்து சமயோஜிதமாக தப்பித்த பெண்மணியின் புத்திசாலித்தனத்தை அனைவரும் வெகுவாக பாராட்டினர். சீனாவின் ஹிமென் நகரில் உள்ள ஒரு வங்கியின் ஏடிஎம்மிற்கு ஷாங் என்ற பெண் பணம் எடுப்பதற்காக வந்தார். அப்போது திடீரென ஏடிஎம்மிற்குள் நுழைந்த மர்ம நபர் ஷாங்கிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறிக்க முயன்றார். முதலில் பயந்த அவர் பிறகு சுதாரித்துக் கொண்டு, நீ செய்து கொண்டிருப்பதற்கு நிச்சயம் உனக்கு தண்டனை உண்டு, எனது வேலை முடிந்த பிறகு உனக்கு பணத்தை தருகிறேன் என்று சத்தம் போட்டுக்கொண்டே கூச்சலிட்டார். இதனால் பயந்த கொள்ளையன் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தபோது அருகில் இருந்தவர்கள் கொள்ளையனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஏடிஎம்மில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜியா மாநிலத்தை திடீரென்று தாக்கிய புயலின் காரணமாக அப்பகுதியில் சுமார் 100 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தது. கடந்த புதன்கிழமையன்று தாக்கிய இப்புயலினால் 1000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலினால் ஓரிரு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மார்ச் மாதம்தான் புயலுக்கான காலம் என்பதால் இந்த புயலுக்கான காரணம் ஆராயப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.